இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதிலிருந்து குணமடைந்துள்ளவர்களின் விகிதம் 77.77% ஆக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 97,570 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று 1,096,251 பேருக்கு கொரோனா தொற்று சோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 46,59,984 ஆக அதிகரித்துள்ளது. 81,533 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 36,24,196 ஆக உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று மட்டும் 1,201 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 271,934 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடகாவில் 98,345 பேரும் ஆந்திராவில் 96,191 பேரும் சிகிச்சையில் உள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,519 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 491,571 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 6,006 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 435,422 உயர்ந்துள்ளது. 77 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் 2,86,59,610 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 919,715 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,559,981 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 66,36,247 பேர் பாதிக்கப்பட்டு 197,421 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,917,962 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 42,83,978 பேர் பாதிக்கப்பட்டு 130,474 பேர் உயிரிழந்துள்ளனர். 35,30,655 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 10,51,874 பேர் பாதிக்கப்பட்டு 18,365 பேர் உயிரிழந்துள்ளனர். 868,107 பேர் குணமடைந்துள்ளனர்.